சைனாவில் இருக்க யுனன் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டீ செடிகளை பயிரிட்டிருக்காங்க. அப்போது இது ஒரு மருத்துவ பொருளாக தான் எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது 7ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு நார்மல் ட்ரிங்காக சைனாவில் பிரபலமாச்சு. அதன் பின்னாடி 16ஆம் நூற்றாண்டில் தான் உலகம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுவும் சைன வணிகர்கள் மற்றும் போர்ச்சுகீசிய வணிகர்கள் அவர்கள் மூலமாக தான் இது இந்த உலகம் ஃபுல்லாக பிரபலம் அடைஞ்சிச்சு. டைப்ஸ் ஆஃப் டீ: கிரீன் டீ, ஒயிட் டீ, டார்க் டீ, பிளாக் டீ, ஊலாங் டீ. இவை எல்லாமே ஒரே செடியின் இலைகளில் இருந்து தான் தயாரிக்கப்படுது. அந்த செடியின் பெயர் கெமிலியா சினென்சிஸ். இந்த இலைகளை பலவிதமான முறைகளில் ப்ராசஸ் செய்வதன் மூலமாகவும் பல நிலைகளில் ஆக்சிடைஸ் செய்வதன் மூலமாகவும் அதோட இலைகளில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றத்தின் காரணமாக அதோட சுவையிலையும் நிறத்திலையும் மாற்றம் ஏற்படுது. இதனால தான் பல வெரைட்டியில் நமக்கு டீ கிடைக்குது. தாமஸ் சோல்பன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க டீ டீலர் வந்து அவரோட கஸ்டமர்ஸுக்கு டீ சாம்பிளை சில்க் பேக்கில் பேக் பண்ணி சென்ட் பண்ணார். அதை எதர்ச்சியாக சில பேர் டைரெக்டாக சுடுதண்ணியில் டிப் பண்ணி டீ குடிச்சிருக்காங்க. அப்போது அதோட சுவையில் மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டீ பேக்னால் டீ உற்பத்தி செய்கிற முறை மிக எளிமையாச்சு. அதனால் மிகப்பெரிய வரவேற்பு அப்போது இந்த டீ பேக்குக்கு இருந்துச்சு. 1908ஆம் ஆண்டு இந்த டீ பேக்கை தாமஸ் சோல்வன் கண்டுபிடிச்சாரு. அதிலிருந்து உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய வரவேற்பு இந்த டீ பேக்குக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஹெர்பல் டீ. நம்ம ஊரில் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்க டீ வகைகளில் ஒன்று இந்த ஹெர்பல் டீ. இந்த ஹெர்பல் டீயில் கெமிலியா சினென்சிஸ் அப்படிங்கிற டீ செடியிலிருந்து வர்ற இலைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக துளசி, செம்பருத்தி, மல்லிகை இவைகளோட பூக்களையும் இலைகளையும் பயன்படுத்தி டீ தயாரிக்கிறாங்க. பல வகையான மூலிகை செடிகளோட தண்டுகள், மரப்பட்டைகள், வேர்கள் இவைகளை பயன்படுத்தி ஆயுர்வேதிக் டீ அப்படின்னு கூட டீ தயாரிக்கிறாங்க. மஞ்சளை பயன்படுத்தி டெர்மரிக் டீ அப்படின்னு கூட டீ தயாரிக்கிறாங்க. ஐசிட் டீ. இது முதல் முதலாக எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1870ஆம் ஆண்டு வெளிவந்த பக் ஐ அப்படிங்கிற ஒரு ஆங்கில குக் புக்கில் இதோட ரெசிபி இருந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்போது இதுக்கு பெரிய வரவேற்பு இல்லைனாலும் 1904ஆம் ஆண்டு ஸ்டெயின் லூயிஸில் நடந்த வேர்ல்டு ஃபேரில் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் இதை மறுபடியும் அறிமுகப்படுத்தினார். அப்போருந்து இந்த ஐஸ் டீக்கு மிகப்பெரிய வரவேற்பு இந்த உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கூட அமெரிக்காவில் 80% மக்கள் ஐஸ் டீயை தான் குடிக்கிறாங்களாமா. இந்தோனேசியா, வியட்நாம் இது மாதிரி நாடுகளில் அவங்களோட பாரம்பரிய உணவோட ஐஸ் டீயும் சேர்த்து பரிமாறுறாங்களாமா.